ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் இட்லி உப்மா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க, நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்க இட்லியில் கூட செஞ்சுக்கலாம், இல்லை நைட்டு இட்லி செஞ்ச இட்லி மிச்சம் இருந்துச்சுன்னா கூட காலைல அதை செஞ்சுக்கலாம். அதை தண்ணியில் நினச்சி உதுத்து எடுத்து வச்சுருக்கேன். இட்லி உப்மாக்கு கொஞ்சம் வெங்காயம் நிறையா தான் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கு ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம், ஒரு மிளகாய், கருவேப்பில, கொத்தமல்லி எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து ஒரு கடாயில் 1/2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு 1/4 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/4 டீஸ்பூன் உளுந்து போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க. அது நல்லா ஃப்ரை ஆனோடனே 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம் போடுங்க. இந்த கடலைப்பருப்பு உளுந்து ரெண்டுமே நல்லா கிறிஸ்பினஸ்ஸாக சூப்பராக இருக்கும் இட்லி உப்மா சாப்பிடும்போது. அதேமாதிரி வெங்காயமும் கொஞ்சம் நிறையா சேர்க்கும்போது இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அண்ட் இது வந்து எங்கள் ஹாஸ்டலில் கொடுப்பாங்க, சூப்பராக இருக்கும். ஆனால் எங்கள் ஹாஸ்டலில் கொடுக்குறது மசாலா போட்டு கொடுப்பாங்க, நான் மசாலா சேர்க்காம தான் எப்போவுமே செய்வேன். உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் கொஞ்சம் காரத்துக்கு வந்து கொஞ்சம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். கடுகெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் அதில் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணி வதக்கிக்கோங்க. இது ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக வதங்கினா போதும். அப்போ தான் இட்லி உப்மாவோட சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். லைட்டாக அது வதங்கினோன்னே உதுத்து வச்சுருக்க இட்லியையும் ஆட் பண்ணி லைட்டாக உப்பு போட்டு நல்லா கலரி எடுத்துக்கோங்க. நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். நல்லா கலரிட்டு ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. கீழே உள்ளதெல்லாம் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. லாஸ்ட்டாக கொத்தமல்லி தூவி இறக்கிக்கலாம். சூடாக சாப்பிட்டிங்கன்னா அந்த கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, வெங்காயம், அந்த க்ரன்ச்சினஸோட இட்லி உப்மா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மெத்தடில் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். டாடா பாய். சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.